எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். ரொம்ப சாரி, ரெண்டு நாளாக வீடியோவே போடலை, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சுட்டுப்போம் அப்படின்னா, அந்த சீனியர் நம்ம ஹீரோயினோட வீட்லேயே வந்து தங்குற வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் இருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தூக்கமே வரல. ஐயோ, அப்பா வேற இவனை என்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டுட்டாரே, ஏதாவது தப்பாக எடுத்திருப்பாரோ, நாளைக்கு முழிச்ச உடனே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் தூக்கவே வரமாட்டுது. அது எப்படி இந்த சீனியர் அவளோட வீட்லேயே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. ஹீரோயினும் இன்னொரு பக்கம், ஐயோ இங்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் அங்கே ஜூவான் மட்டும் அவன் வீட்டுக்கு போயிட்டான், அவன் போய் ஜாலியாக தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு புலம்பிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் முழிச்சு வேகமாக அந்த சீனியரை பார்க்கணும்னு சொல்லி அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே எல்லாமே அப்படியே சுத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த சீனியர் தான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டானே, அதனால தான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது எல்லாம் க்ளீனாக இருக்குது அப்பா அப்படின்னு வெளியே போனா, அங்கே அந்த சீனியரும் அவங்க அப்பாவும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சமைச்சிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க அப்பாவும், இங்கே பாருமா இந்த பையன் எவ்வளோ நல்லா சமைக்கிறான்னு பாருமா, எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும், என்னம்மா இவன்னு சொல்கிற, இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, மரியாதை கொடுக்காமல் பேசாத சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடனே, அப்பா அவன் போடுற சாப்பாடு லஞ்சமாக வாங்கிட்டு இப்படி பேசுறீங்களாப்பா அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா அப்படிலாம் சொல்லாத, இந்த பையன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்னு பாரு, நைட்டு ஃபுல்லாக ஸ்டோர் ரூமை க்ளீன் பண்ணியிருக்கான், அதோட பாரு இவன் இவன் நல்லா சமைக்கிறாமா, பசங்கள்லாம் நல்லா சமைக்கவே மாட்டாங்க, ஆனால் இவனை பாரு எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான்னு பாரு, அதனால இந்த பையன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டிலே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஹீரோயின் அந்த சீனியரை வெளியே எழுத்துட்டு போய், டே எங்கள் அப்பாவை என்ன சொல்லிட்டா மிரட்டினேன், என்னடா பண்ண, எதுக்குடா இப்படி பேசிகிட்டு இருக்காரு சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அவரோடனே, ஏய் நான் ஒன்றும் பண்ணலம்மா, நான் வந்து உண்மையாக இருந்தேன், சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதனால் அவருக்கு என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அது என்னென்னா, இவன் வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான்ல, அதை பார்த்து ஹீரோயினோட அப்பாவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி போயிருப்பாரு. ஸோ இவன் தூங்கினதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அவர் வருவார். உடனே இவனும், என்ன அங்கிள் அப்படின்னு முழிக்க, வா வா அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலேயே அவனை வெளியே இழுத்துட்டு போய் ஜாகிங் அவ்வளோ தூரம் ஓட வைக்கிறாரு. இவனால் முடியல, அங்கிள் இன்னும் எவ்வளோ தூரம் அங்கிள் ஓடுறது அப்படின்னு சொல்ல, என்னடா நீ, என்னடா நீ இந்த கொஞ்சம் தூரம் கூட ஓடி வர மாட்டேற, இப்படிலாம் இருந்தால் என் பொண்ணு பின்னாடி எப்படி நீ வருவ அப்படின்னு சொல்ல, அங்கிள் நீங்கள் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் எனக்கும் உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்ல, அவரும், ஆ தெரியுது தெரியுது, உனக்கு என் பொண்ணை பிடிக்கும்ல, அதுக்கு நீ கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, ஓடு ஓடு, இன்னும் 5 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்ல, என்னது 5 கிலோமீட்டரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவரும், ஏ என்னடா நீ 5 கிலோமீட்டரான்னு கேட்குற, என்னோட பொண்ணு இந்த குட்டி கோண்டாக இருக்கும் போதுலேருந்து எவ்வளோ தூரம் ஓடுவா தெரியுமா, நீ என்னென்னா 5 கிலோமீட்டருக்கே அழற, சரினா வீக் பாடிடா நீ அப்படின்னு சொல்ல, அப்போ அவன், இல்லை அங்கிள் நான் வீக் தான், பட் இருந்தாலுமே உங்கள் பொண்ணுக்காக நான் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கும் போல, அதை இப்போ இவன் மென்ஷன் பண்ணி, பாத்தியா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா உன்னோட அப்பாவுக்கே என்னை பிடிச்சி போயிருந்திருக்கும், இப்போ நீ தான் செல்ல என்னை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திட்டுறாங்க. அப்போ அவர், ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட அப்பா தான் உனக்கு சின்ன வயசுலேருந்து சமைச்சு கொடுக்குறாரா, இவ்வளவு மோசமாக சமைக்கிறாரு அப்படிங்க டே அப்படின்னு அடிக்க வராங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா, ஹீரோயினோட அப்பா தான் இவனுக்கு சமையல் கொத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாரு, பட் அவர் நல்லாவே சமைக்க மாட்டார், ஆனால் இந்த சீனியர் நல்லா சமைப்பான். ஸோ அவன் சமைக்கிறத பார்த்து ஹீரோயினோட அப்பாவை இம்ப்ரெஸ் ஆகி, என்னப்பா நீ இவ்வளோ நல்லா சமைக்கிற, உன்னோட ஃபேமிலிக்கே நீ தான் சமைச்சு கொடுப்பியா அப்படின்னு கேட்க, இவன் உடனே, இல்லை அங்கிள் சின்ன வயசுலேயே என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்போ என்னோட அக்கா கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும், ஓ புரியுதுப்பா, என்னோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டா, குஷாமும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துட்டுருக்கா, என்ன செய்யுது, நம்மளை மாதிரி ஏழையாக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பழகிதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள் நான் ரிச்சுன்னு சொல்ல வரத்துக்குள்ளே அங்கேயிருந்து ஹீரோயினோட அப்பா போயிடுறாரு. உடனே இந்த விஷயத்தை இப்போ இந்த சீனியர் சொல்லி, நான் பணக்காரன்னு சொல்கிறதுக்குள்ளே உங்கள் அப்பா அங்கேருந்து போயிட்டார், என்ன ஆனாலும் சரி நான் போகிறதுக்குள்ளே ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலியை சேர்ந்தவன் உங்கள் அப்பா கிட்டே சொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, டே இருடா ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன்னை அடிச்சிருவோண்டா அப்படின்னு வரும்போது, ஆய் அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா வந்து நிற்கிறாரு. உடனே ஹீரோயினும், சரிப்பா எதுவும் செய்யலப்பா அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சீனியர், ஏய் இவளோட நான் அடிக்க வந்தல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிட்டான். ஹீரோயினுக்கு கோவம் கோவமாக வருது. தென் கொஞ்ச நேரம் கழித்து இவங்க வீட்டுக்கு யூவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. அந்த இடத்துல இந்த சீனியர் இருக்கிறத பார்த்து யூக்கு ஷாக்கு,
இந்த கேலட்டு பைய எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்ல, ஆய் அது எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயினோட அப்பா. உடனே யூ என்னது கெஸ்ட்டா, நீ எப்படா இங்கே வந்த அடிங்க அப்படின்னு போக, உடனே அந்த சீனியர் நல்ல புள்ள மாதிரி, சரி சரி நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் இந்த இடத்துல நீ கன்சிடர் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே டைமில் ஹீரோயினோட அப்பாவும், ஆமாம் அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லா சமைக்கிறான், ரொம்ப நல்ல பையன், அதனால் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு கெஸ்ட்டாகவே நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவன், ஓஹோ கெஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா, சரி அப்படின்னா சீனியர் வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓ காம்படிஷனா, அப்படின்னா நானே அதை நடத்துகிறேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவே ஒரு போட்டி வைக்கிறாரு. அது என்னென்னா பெருசாக எந்த போட்டியும் இல்லை, எனக்கு யார் நல்லா மசாஜ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு போட்டி வைக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் யூவும் இன்னொரு பக்கம் சீனியரும் போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தலையை வெட்டிக்குது, ஐயோ இந்த பைத்தியக்காரனுங்களை வச்சுட்டு அப்படின்னு கோபத்தோடு வெளியே வராங்க. அப்போ இவனுங்க ரெண்டு பேரும் நான் நல்லா அழுத்துறேன் நான் நல்லா அழுத்துறேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கானுங்க. உடனே அவங்க அப்பாவும், ஏ குஷாமா வந்து எனக்கு கொஞ்சம் காப்பாற்றிட்டு போமா அப்படின்னு சொல்ல, ஆ இதெல்லாம் நடத்துறது நீங்கள் தானே அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அவள் கோபமாக அங்கேருந்து கிளம்புறா. பட் இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்குன்னே தெரியல. ஸோ அவன் அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனோட ஸ்கூல் குரூப்பில் போய், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நாளைக்கு கேதரிங் வரீங்களா, எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான். ஸோ ஹீரோயும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாள் கேதரிங்க்கு வர, யூவும் ஜுவானும் ஒன்றா வராங்க. பார்த்தா ஹீரோயின் அந்த சைடு இந்த சீனியரோடு வந்துட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துடுது, அது எப்படி நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுற கேதரிங்க்கு இந்த லூசு பையில நீ கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு கேட்க, உடனே அவன் வந்து, ஏய் என்னப்பா நீங்கள் எல்லோரும் குஷாமாவோட ஃப்ரெண்டு, நீங்கள்லாம் அவளுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் நீங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு இழுக்க, அங்கே சுற்றி இருக்க பொண்ணுங்கள்லாம், ஏய் யார் இது, அது குஷாமாவோட பாய் ஃப்ரெண்டா, பார்க்கவே அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பேச, ஹீரோயின் ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த சீனியர் பின்னாடியே போகிறான். பட் ஹியூவும் நம்ம ஹீரோவும் விடவே இல்லை, நீ வந்துட்டல ராசா அவ வந்து சமை அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சீனியர் தான் நல்லா சமைப்பானே, ஸோ சமைச்சு கொடுக்க அங்கே இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யூவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால் அவன் என்ன செய்கிறான்னா நேராக இந்த சீனியர்கிட்ட வந்து, சீனியர் கொஞ்ச நேரம் இங்கே வாங்கலை, இங்கே ஒரு கேம் இருக்குது வாங்கலை அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே தள்ளிட்டு போகிறான். ஆக்சுவலி பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதில் தள்ளி விட்டுருலான்னு போவான், அதை அந்த சீனியர் நோட் பண்ணிட்டாரு. அப்போ யூ சீனியர் அப்படியே இருங்கன்னு இடிக்கலான்னு வரும்போது இந்த சீனியர் நகர யூ போய் தொப்புன்னு தண்ணியிலேயே விழுந்துட்டுறான். பாவம் அவனுக்கு தண்ணின்னு அவர் ரொம்ப பயமாக, அதனால் ரொம்ப துடிக்க ஆரம்பிக்க வேகமாக ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வந்து தான் அவனை காப்பாற்றுறாங்க. உடனே யூ எழுந்து கத்துறான், எல்லாம் அந்த சீனியர் லூசு பயலால் தான், எப்படி என்னை தள்ளி விட்டுட்டான் பாரு அப்படின்னு சொல்ல, டேடே நான் என்னடா செஞ்சேன், இதெல்லாம் உன்னோட வேலை தானடா அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ தான் இந்த யூவை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி நல்லா ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிட்றாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஹீரோவுக்கு ஃபீவர் ஆகிடுது. ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே மெடிசன் வாங்கிட்டு போகும்போது ஆப்போசிட்லேயே யூ வரான். உடனே ஹீரோயின், ஜுவானுக்கு உடம்பு சரியில்லை அதான் மெடிசன் வாங்கிட்டு போகிறேன், நீ கூட வரியா அப்படின்னு சொல்ல, ஓ இந்த மெடிசன்லாம் அவனுக்காக தானா அப்படின்னு யூ கேட்குறான். இவளும், இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்க, சரி சரி வா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றாவே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஆனிங் நின்றுட்டுருக்கா. உடனே அவள், ஓ நீங்கள் ரெண்டு பேரும் ஜுவானை பார்க்க வந்திருக்கீங்களா, ரொம்ப சாரி அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி தள்ளி போ நாங்கள் உள்ளே போகிறோன்னு யூ போகிறான். பட் ஆனிங் விட மாட்டான், இல்லை இல்லை அதெல்லாம் உங்களை விடவே முடியாது, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி சரி யூ அவளை விட்டுத்தள்ளு அப்படின்னு அவள் கையில் இருக்க மெடிசனை கொடுத்து, இதை அவன்கிட்ட மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப வர யூ பார்த்துட்டு திட்டுறான், ஏய் நீ என்ன லூஸா, அவள் கூட சேர்ந்து சண்டை போடலாம்ல, எதுக்கு இப்படி முகத்தை சோகமாக வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவ சொல்கிறா நான் எதுக்கு சண்டை போடணும், அதோட அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ஒரே வீட்டில் இருக்காங்க, நான் சண்டை போட என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ யூ சோகமா, சரி உன்னோட மனசில் ஜூவானை தவிர வேறு யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்ல, ஏ உனக்கு என்னாச்சு அப்படின்னு இவ கேட்குறா. அப்போ அவன், இல்லை இந்த மெடிசன்லாம் அவனுக்காக தானே, உனக்கு என்னை பற்றிலாம் எந்த ஞாபகமும் இல்லையே, நான் யாரோ ஒரு அல்ல உனக்கு அப்படின்னு சோகமாக அங்கேருந்து போகிறான். ஏன்னா அவனுக்கும் அன்றைக்கி ஃபீவர் தான், அதை ஹீரோயின் கவனிக்கவே இல்லை, அந்த சோகத்தில் தான் அவன் போகிறான். இன்னொரு பக்கம் இந்த ஆனிங் இருக்கால, அவள் ஹீரோயின் கொடுத்த மெடிசன் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் போட, டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை ஜுவா நான் போக மாட்டேன் நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போயுமே அவன், இல்லை இல்லை வேணா நாளைக்கு நியூ இயரு நீ ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவள் கேட்கவே மாட்டா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டில் நாளைக்கு நியூ இயர்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த சீனியரும் ஒன்றா சேர்ந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்ப
ஹீரோயின் திட்டுறாங்க, டேய் நியூயார்க்கு கூட உன் வீட்டுக்கு போக மாட்டியாடா, இங்கேயே தான் இருப்பியாடா அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, ஏய் இந்த நியூ இயர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, ஏன்னா நான் உன் கூட செலிப்ரேட் பண்ண போகிறேன் கடைசி நியூ இயரில் அப்படின்னு சொல்ல, இவளும் எனது கடைசி நியூ இயரா, டே என்னடா ஏதோ நாளைக்கு சாக போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவன் உடனே, இல்லை யாருக்கு தெரியும், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் சாவு வரலாம், ஸோ என்ன பண்ணுறது, இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, டேய் டே இப்படிலாம் பேசாதடா, உனக்கு என்ன எங்கள் வீட்லேயே இருக்கணும் அவ்வளோதானே, இருந்துக்கோ, அதுக்கு ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சரி அங்கிள் நாளைக்கு நான் என்ன சமைக்கட்டும் அப்படின்னு போக, அடப்பாவி இவ்வளோ நேரமாக இதுக்கு தான் இவன் இந்த பிட்டை போட்டுட்ருந்தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. அதோட அன்னைக்கு நைட்டு நியூ இயரு, இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு, வாவ் நீங்கள் எல்லோரும் பார்க்க எவ்வளவு க்யூட்டான பேர்ஸாக இருக்கீங்க தெரியுமா, என்னோட பொண்ணும் இந்த சீனியரும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்காங்க, அதோட யூவும் யோலாவும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இந்த குரங்கோட எதுக்கு அங்கிள் என்னை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு யூ சொல்ல, என்னது நான் குரங்கா, உன்னை பார்க்குறதுக்கு அப்போ கொரிலா மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் அந்த சீனியரும், ஆமாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க, நானும் யாலும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடனே, அடே சான்ஸ் கிடச்சோன்னே உள்ளே போடுறியாடா அப்படின்னு சொல்லி விரட்டி விரட்டி வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஏன் ஹாப்பியாக அந்த நியூ இயர் நடக்குது, அதோட அந்த ஹாலிடேஸோட முடிவுமே வருது. நெக்ஸ்ட் டே தான் காலேஜு, ஸோ இன்றைக்கி வந்து அந்த சீனியர் ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஃபேர்வெல் ஹக்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு. டேய் உனக்கு ஹக்லடா, பஞ்சு தான் கிடைக்கும், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு இவ சொல்ல, இவன் உடனே, ரொம்ப தேங்க்ஸ், இந்த நியூ இயரை நான் மறக்கவே மாட்டேன், என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமாக இருந்த கடைசி தருணங்கள் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா நீ சாகுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவனும் அப்படியே மண்டே அடிட்டு போயிடுறான். அப்போ இவன் உடனே, டேய் இவ்வளோ நேரமாக சாகுற மாதிரி பேசிகிட்டு இருந்தல, நாளைக்கு காலேஜ் வரும்போது நீ உயிரோடு இருந்த, நானே உனக்கு கொண்டுடுவேண்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இவ கிளம்பி அந்த கடைக்கு போய் பெண் வாங்கலான்னு போகிறா. அந்த கடையில் தான் வழக்கமாக ஹீரோ பெண் வாங்குவார். பட் அப்போ அங்கே இருக்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா அந்த ஜுவான் எப்போதும் வந்து இங்கே பெண் வாங்குவான்ல, ஆக்சுவலி அவன் ஒன்றை பார்க்கணுன்னாமா இந்த இடத்துக்கு வருவான், அவனுக்கு உண்மையில ரொம்ப லவ்வுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, பாட்டி சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மனநல பிரச்சனை இருக்குது ஸோ கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓ ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே அதை கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே எல்லோரும் கிளம்பி காலேஜுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் இந்த டைம், என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி நான் ஜூவானுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்குமே அந்த தாட் வந்துருச்சு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் போய், சரி ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்க, அந்த ஃப்ரெண்டு உடனே, டேய் என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குற, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது, ஆனால் இப்போலாம் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல மச்சான், உதாரணத்துக்கு அந்த சீனியர் எடுத்துக்கோயேன், அவன் அழகாக இருக்கான், அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவன் குஷாமாவை கரெக்ட் பண்ண என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், ஆனால் அவள் கரெக்ட் ஆகிற மாதிரியே தெரியல, அதோட குஷாமா கொஞ்சம் பையன் மாதிரி நடந்துக்கிறாளே, ஒருவேளை அவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குமோ, நீ அவளோட ஃப்ரெண்டு தானே சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்ல, அட போனா ஓன்ட்ட வந்து ஐடியா கேட்டனே நான் அப்படின்னு ஹீரோ கோவமாக கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹாஸ்டலில் இருக்கும் போது அங்கேயே இந்த சீனியர் வந்து, செல்ல குட்டி இந்த உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் முழிக்கிறாங்க, நீ ஏண்டா இவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு. அவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், பின்ன இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் நான் தான் உனக்கு சமைச்சு கொடுத்தேன், இப்போ நீ என் சாப்பாடை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடனே டே டே வாயை மூட்றா அப்படின்னு சொல்லி வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்து திட்டுறாங்க, டே இது லேடிஸ் ஹாஸ்டல்டா, எதுக்குடா உள்ளே வந்து என் மானத்தை வாங்கிட்டு இருக்க, வார்டன் பார்த்தா நீ செத்த போடா அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுடுறாங்க. அதோட ஹீரோயின் கிளம்பி ரூமுக்கு வந்தா அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஐயோ இந்த சாப்பாடு செம்மையா இருக்குடி, என்னடி இந்த சீனியர் இப்படி சமைக்கிறான், இதுக்காகவே நீ அவனை கன்சிடர் பண்ணலாம் குஷாமா அப்படின்னு சொல்ல, இவ உடனே, ஆ என்ன நடந்தாலும் என்னோட ட்ரூ லவ் ஜுவான் மட்டும்தான், அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு கிளம்பும் போது திடீர்னு பார்த்தா அவளோட பெட்டுக்கு கீழே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா லவ் லெட்டர் மாதிரி இருக்குது, அது வினிங்னு ஏதோ நேம் எழுதியிருக்கு. இவளுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன வினிங், யார் இங்கே இந்த லெட்டரை வச்சது அப்படின்னு கேட்க, அந்த ஃப்ரெண்டு வாங்கி பார்த்துட்டு, வினிங்கா இந்த பேரை எங்கேயோ நான் கேட்டிருக்கனே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஏய் கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சுவலி இந்த காலேஜில் ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது தெரியுமா, வினிங்னு ஒரு பொண்ணு இங்கே இருந்த ஒரு பையனை துரத்தி துரத்தி லவ் பண்ணான், பட் அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான், அந்த சோகத்தில் அவள் இங்கேயே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, எனக்கு என்னமோ ஓ ஸ்டோரியும் அப்படின்னு சொல்ல,
ஏய் வாய மூன்றி, என் ஸ்டோரிலாம் அப்படி ஆகாது, என் ஸ்டோரிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. அண்ட் அவள் போய் யூவையும் யோலாவையும் மீட் பண்ணுறா. அவள் ஹீரோயின் தயங்கிட்டு, ஆக்சுவலி யோலா, நான் வந்து சுவானுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல யூ முகமே வாடிடுது. பட் யோலா உடனே, ஏய் சூப்பர் ரீ, இதை தாண்டி நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், இது சேர்த்துக்கு உனக்கேண்டு இவ்வளோ நாள் எடுத்தது, அதான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோமே, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், ஏய் ரொம்ப தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்கிறா. ஏ என்னாலலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு யூ சொல்ல, டே போடா உன்கிட்ட யாரா இப்போ ஹெல்ப் கேட்டது, போடா அப்படின்னு யோலா திட்ட ஹீரோயினுடனே, சரி சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறலடி அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷப்படுறா. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோவோட ரூம்மேட்டை காட்டுறாங்க. அவன் அப்படியே இப்போ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு போய் அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டுருது. உடனேவோ ஐயோயோ சிக்கனாக செஞ்சிருவாங்களே அப்படின்னு வேகமாக அங்கேருந்து போகும்போது டக்குன்னு தோளில் ஒரு கை வந்து வைக்குது. உடனேவன், ஐயோயோ சீனியர், நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அங்கே நிற்கிறது ஹீரோயின். உடனே அவ, என்னடா ஏதோ சிலம்பிஷ வேலை பார்த்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அவன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். பட் அப்போ ஹீரோயினும் யோலாவும் சேர்ந்து ஹீரோ எந்த டைம்க்கு எங்கெங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்மேட் கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரோஸோட நின்றுட்டுருக்காரு. இந்த டைமில் அந்த இடத்துக்கு சீனியர் போகிறான். அவன் போய், என்ன சுவான், இந்த ஸ்பாட் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க நான் குஷாமோட இருக்க போகிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் நெய்பர்ஸ், நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படிலாம் சொன்னாங்க, ஆனால் இப்போ பாரு நான் அவன் வீட்டுக்குள்ளேயே போய் இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும், டேய் ஓவராக கனவுல மறக்காதடா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த ஆனிங் லூஸ் வந்து, ஹே சுவான், இந்த ரோஸ் எனக்கா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போக ஹீரோவுக்கு பாவம் ரொம்ப அப்செட் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் யோலா யூ எல்லாரும் ஒன்றா போய் அங்கே கரோக்கேல உட்காந்து ஹீரோவை எங்கே போய் மடக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்க, பாவம் யூவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் பாட்டுக்கு சோகமாக போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்றான். இன்னொரு பக்கம் யோலா, இங்கே பாரு அவன் லைப்ரரிக்கு போயிட்டு வர டைம் தான் கரெக்டாக இருக்கும், அப்போ போய் நீ ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே யூ ஆடிட்டு இருக்கிறத அவள் பார்த்துட்றா. உடனே அவ, ஹே அங்கே பாறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதை பார்த்துட்டு, டே என்னடா உன் காலில் புண்ணு ஏதாவது வந்துட்டா இப்படி ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பட் யோலா சொல்கிறா, இல்லைடி அவன் நல்லா தான் ஆடுறான் அப்படின்னு இதையும் கவனிச்சிட்றான். உடனே அவன், நீங்கள் ஏதாவது சொல்லிக்கோங்க நான் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சோகமாக அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பட் அதோட இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து லைப்ரரிக்கு வரும்போது ஹீரோயின் அப்படியே அழகாக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஹீரோயின் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வரும்போது ஜோராக மழை பெய்யுது பாருங்க, பத்தாததுக்கு ஹீரோயின் அதில் வழுக்கி வேற விழுந்துடுறாங்க. அவ்வளோதான், அவளால் முடியல. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோ வேற அங்கே வர இவ போகலான்னு பார்த்தா இவளை மாதிரியே ஒயிட் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு போய் ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா. ஹீரோயினும் ஐயையோ அது எனக்கு எனக்கு அப்படின்னு கத்திட்டுருக்க, நல்ல வேலை ஹீரோ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. பார்த்தா இது எல்லாமே ஒரு பக்கம் அந்த ஆனிங்கோட வேலை தான். ஹீரோயின் ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு வேறு ஒரு பொண்ணை இப்போ குறுக்க விட்டு வச்சுருக்கா. பட் ஹீரோயின் சோகமாக வந்து, போடி எல்லாம் நாசமாக போச்சுடி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போகிறாங்க. யோலாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ யூ சும்மா இல்லாமல், ஏன் நீ வழுக்கி விழுந்தா என்ன, எழுந்து பறந்து போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கிண்டல் பண்ண யோலா திட்டுறா. டேய் உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, இல்லை மூளை தான் இருக்கா, அவள் எவ்வளோ சோகமாக இருக்கா, இப்படி நீ கலாய்க்கிற அப்படின்னு சொல்ல உடனே அவன், ஓ மனசாட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, இது வரைக்கும் யாராவது குஷம், அவளோட அப்பா, நீ யாராவது நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா, இல்லை எனக்கு ரெஸ்பெக்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு ரொம்ப சோகமாக போயிடுறான். யோலாவுக்கே கஷ்டமாகிடுது. யோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா யோலா மெசேஜ் பண்ணுறா, நீ ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போன மாதிரி தெரியுது, நான் உன தப்பாலாம் எதுவும் சொல்லலை, என்னதான் இருந்தாலும் நீ தான் இந்த காலேஜ்லேயே ஒரு பெரிய பிரின்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு நான் வெளியே தான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவனும் சிரிச்சுட்டே கிளம்புறான். பார்த்தா அப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதில் யோலா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. உடனே அவன் ஓடி வந்து, ஏ என்னாச்சு, எதுக்கு மழையெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல அவள் சொல்கிறா, நீ ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடுற, உனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல், ஒரு டேலண்ட் ஷோ வருது, அதில் போய் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வரியா அப்படின்னு சொல்ல அவனும், ஆ சரி வர்றேன், பட் இப்போ ரொம்ப மழை பெய்யுது, நீ இந்த கொடை எடுத்துகிட்டு போ, நான் இன்னொரு கொடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக ஓடி போக, டெடே லூஸு, ஒரு கொடையிலே ரெண்டு பேரும் போகலாமேடா மென்டல் அப்படின்னு இவன் அங்கேருந்து போகிறா. இன்னொரு பக்கம் இவனும் ஓடி வந்து,
ஆமாம், இப்போ நான் எதுக்கு ஓடி வந்தேன்? ஒரு கோடியிலே ரெண்டு பேரும் போயிருக்கலாமே. ஐயோ, நான் சரியான இடியட் தான் அப்படின்னு சொல்லி அவன் அவனே திட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஜுவான் கிட்டே எப்படியாவது லவ் சொல்லி ஆகணும் அப்படின்னு வரும்போதே டக்குன்னு ஜுவான் வந்து என்ன ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். இவளும் அது வந்து ஐ லவ் யூ ஜுவான் அப்படின்னு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. உடனே ஹீரோயின் ஐயோ, நான் ப்ரப்போஸ் பண்ணலாம் நினச்சா எல்லோரும் ப்ரப்போஸ் பண்ணுறாளுங்களே அப்படின்னு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு கிளாஸில் வந்து போர்டில் ஐ லவ் யூ ஜுவான் எழுதி வைக்கிறா. டீச்சர் வந்து இது யார் எழுதுனான்னு கேட்கும் போது நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக ப்ரப்போஸ் பண்ணலான்னு இவ ஒரு பிளான் பண்ணி எழுதியிருப்பா. ஸோ இவன் நினச்ச மாதிரியே டீச்சரும் வந்து இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்கும் போது நான் தான் எழுதுனேன் அப்படின்னு இவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எழுந்து நிற்கிறா. ஹீரோயினும் ஏன் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முழிக்க ஜுவான் எழுந்து இந்த மாதிரி யாரும் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு உட்கார ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பாவம். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்படி ஜூவானுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்க விஷயம் அந்த சீனியருக்கும் தெரிஞ்சிருதா. அவன் உடனே ஹீரோயின் கிட்டே வந்து இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் நீ அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற அப்படின்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு இன்டைரக்டாக மிரட்ட அவளுக்கும் வந்து இங்கே பாரு, நான் உன்னை ஒரு சீனியராக நினைக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், நீ ஃப்ரெண்டாகவே இருந்தனா உனக்கு நல்லது. என்னோடய பொறுமையை சோதிச்சுட்டு ஜூவான் மேலே கையை வச்ச அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறா. இதே டைம் இன்னொரு பக்கம் யூவும் யோலாவும் சேர்ந்து அந்த டேலண்ட் ஷோக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேலண்ட் ஷோ வைக்கிற நாளுமே வருது. ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும்னு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ யோலாவுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போ யூ கூப்பிட்டு இங்கே பாரு, நீயே ஒரு மங்கி தான், ஆனால் உன்னை விட அங்கே எல்லாரும் மோசமாக டான்ஸ் ஆடுறாங்க, ஸோ பயப்படாமல் போய் ஆடு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி தான் அனுப்பி விடுனா. யோலாவும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது தெரியாமல் கீழே விழுந்துடுறா. உடனே அங்கே இருக்கவங்க இறங்கி போ அப்படின்னு கத்த ஆரம்பிக்க டக்குன்னு யூ அங்கே மேலே ஏறி போய் இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணோம், ஸோ ஒன்றா சேர்ந்தே பர்ஃபார்ம் பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி யோலாவோட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண அங்கே இருக்கவங்களும் ஃபோனாக போட்டுன்னு விடுறாங்க. ரெண்டு பேருமே நல்லா தான் ஆடுறாங்க. ஆடி முடிக்கும் போது கடைசியாக அங்கே இருக்க ஜட்ஜு இந்த பையன் நல்லா ஆடுறான், இவனை மட்டும் செலக்ட் பண்ணுவோம், இவளை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகிடுது. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன், ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாய்.